இரத்தல் குளம் எனப்படும் நீர்த்தேக்கத்தை துப்புரவாக்குவதில் ஈடுபட்டிருந்த போது தாக்கிக் கொலை செய்யப்பட்ட நிகழ்வே இந்த நிகழ்வு. அவர்கள் அனைவரும் 19-35 வயதிற்கு இடம்பெற்ற ஆண்கள் ஆவர். அவர்களில் மூவரின் கழுத்து வெட்டப்பட்டு தலைகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. மற்றவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு அல்லது தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். சிறப்பு அதிரடிப்படையே இந்த நிகழ்வில் ஈடுபட்டதாக அந்த சமூகத்தைச் சேர்ந்த சிலர் குற்றம் சாட்டியதாக ஆரம்பத்தில் ஒரு செய்தி குறிப்பிட்டது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அரசாங்கம் ஒழுங்கற்ற முறையில் செயற்பட்டது. உயிர் தப்பிய ஒரே ஒருவர் வந்த நோயாளர் ஊர்தியையும் காவல்துறை காலிமுனையில் உள்ள மருத்துவமனையில் நுழைய அனுமதி மறுத்துள்ளது. சிங்களவர்கள் அதிகமுள்ள அம்பாறைக்கு அந்நோயாளர் ஊர்தி அனுப்பி வைக்கப்பட்டது. யுத்தம் தின்ற மண்ணின் குற்றம் கடிதல். இது மாசறு. நான் டிடிஷியான். எமது எதிரியையும் அவனது நோக்கத்தையும் இனம் கண்டு கொள்வது சுலபம். ஆனால் துரோகிகள் முகமூடி அணிந்து நடமாடுகின்றார்கள். எதிரியின் கைப்பொம்மையாக செயற்படுகின்றார்கள். தமது சுயநலத்திற்காக சொந்த இனத்தையே காட்டிக் கொடுக்க தயங்காத இந்த ஆபத்தான பிற்போக்கு சக்திகள் மீது எமது மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். விடுதலை சிந்தனை. இந்த நாளில் நாங்கள் மாசரூடாக பார்க்க இருப்பது பொத்துவில் படுகொலை பற்றித்தான். பொத்துவில் படுகொலை என்பது இலங்கையினுடைய உள்நாட்டு போரில் அச்சரவுக்குள்ளான ஒரு நிகழ்வாகும். 2006 செப்டம்பர் 18 நிராயுதபாணிகளாக சிறுபான்மையின முஸ்லீம் பொதுமக்கள் 10 கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தின் தென்பகுதியிலுள்ள ஒத்துவிலில் உள்ள இரத்தல் குளம் எனப்படும் நீர்த்தேக்கத்தை துப்புரவாக்குவதில் ஈடுபட்டிருந்த போது தாக்கிக் கொலை செய்யப்பட்ட நிகழ்வே இந்த நிகழ்வு. அவர்கள் அனைவரும் 19-35 இடம்பெற்ற ஆண்கள் ஆவர். அவர்களில் மூவரின் கழுத்து வெட்டப்பட்டு தலைகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. மற்றவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு அல்லது தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். சிறப்பு அதிரடிப்படையே இந்த நிகழ்வில் ஈடுபட்டதாக அந்த சமூகத்தைச் சேர்ந்த சிலர் குற்றம் சாட்டியதாக ஆரம்பத்தில் ஒரு செய்தி குறிப்பிட்டது. உள்ளூர் இஸ்லாமியர்கள் சிறப்பு அதிரடி படையினருக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கி சிறப்பு அதிரடி படையினரை அப்பகுதியிலிருந்து வெளியேற்றுமாறு கோரினார்கள். வாளேந்திய சிலர் வந்து 10 கொலை செய்துவிட்டு சிறப்பு அதிரடிப்படையின் கண்களில் அகப்படாமல் எவ்வாறு சென்றுவிட முடியும் என்று அவர்கள் கேள்வி கேட்க தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் அவர்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக விசாரிக்க ஒரு பன்னாட்டு குழு அமைக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார். ஆயினும் இந்த தாக்குதலிலிருந்து தப்பி பிழைத்த ஒரே ஒருவரான ஹரி மீரா முஹைதீன் என்பவர் படுகாயங்களிலிருந்து குணப்பட்ட போது இந்த தாக்குதலை நிகழ்த்தியோர் தமிழீழ விடுதலை புலிகளே என்பதாக அடையாளம் காட்டினர். விடுதலை புலிகள் இந்த பழியை சிறப்பு அதிரடி படையினரின் மீது போட்டுவிட்டு தப்பிக்கொள்ள தம்மால் முடிந்தளவு முயன்றதாக தெற்காசிய பயங்கரவாத தகவல் பிரிவு கூறியது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அரசாங்கம் ஒழுங்கற்ற முறையில் செயற்பட்டது. உயிர் தப்பிய ஒரே ஒருவர் வந்த நோயாளர் ஊர்தியையும் காவல்துறை காலிமுனையில் உள்ள மருத்துவமனையில் நுழைய அனுமதி மறுத்துள்ளது. சிங்களவர்கள் அதிகமுள்ள அம்பாறைக்கு அந்நோயாளர் ஊர்தி அனுப்பி வைக்கப்பட்டது. மருத்துவமனையில் உயிர் பிழைத்தவர் ஆயுதமேந்திய காவலர்கள் மூலம் கையாளப்பட்டார். மேலும் இலங்கை போர் நிறுத்த கண்காணிப்பு குழு காவல்துறையினால் குற்றம் நடந்ததற்கான ஆதாரங்களை அளித்ததாக தெரிவித்தார்கள். இவ்வாறு அரசாங்கத்தின் ஒழுங்கின்மை காரணமாக இடம்பெற்ற படுகொலைகளும் குற்றச்சாட்டுகளும் இன்னும் ஏராளம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. கிழக்கு பல்கலைக்கழக படுகொலைகள் அல்லது வந்தாறு மூளை வளாக படுகொலைகள் என்பது 1990 செப்டம்பர் 5 இலங்கையினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தஞ்சமடைந்திருந்த தமிழ் அகதிகள் 158 இலங்கை இராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை குறிக்கிறது. அதே மாதம் 23 மேலும் 16 கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். இலங்கை இராணுவத்தினரே இவர்களை கைது செய்ததாக நேரில் கண்ட சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன. இந்த படுகொலைகள் குறித்து விசாரணை செய்ய இலங்கை அரசு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்திருந்தது. விசாரணை முடிவுகள் சட்டவிரோத கைது மற்றும் படுகொலைகள் இடம்பெற்றுள்ளதை உறுதிப்படுத்தியது.
அத்துடன் இதில் சம்பந்தப்பட்டோரையும் அது இனம் கண்டிருந்தது. ஆனாலும் இது குறித்து மேலதிக விசாரணைகள் எதுவும் இடம்பெறவில்லை. மந்தார் மூளை கிராமத்திலே இந்த கிழக்கு பல்கலைக்கழகம் அமைந்து காணப்படுகிறது. இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு அமைந்து காணப்படுகிறது. இங்கே இலங்கையில் உள்ள 13 பல்கலைக்கழகங்களிலே கிழக்கு பல்கலைக்கழகமும் ஒன்றாக திகழ்கிறது. இந்த பல்கலைக்கழகமே தென்கிழக்கு பல்கலைக்கழகமாகும். 1995 ஆரம்பிக்கப்பட முன்னர் கிழக்கு மாகாணத்தில் இருந்த ஒரே ஒரு உயர்கல்வி நிறுவனம் இந்த பல்கலைக்கழகமாகும். கிழக்கு பல்கலைக்கழகத்திலே 3000 மாணவர்கள் வரை ஆண்டுதோறும் கல்வி கற்கின்றார்கள். இவர்களில் ஏறக்குறைய 500 தொடக்கம் 700 வரையான பட்டதாரிகள் ஆண்டுதோறும் வெளியேறுகின்றார்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் கலை, வர்த்தகம், முகாமைத்துவம், விஞ்ஞானம், பௌதிகவியல், கணினி, இசை, நடனம் போன்ற பல்வேறு துறைகள் தமிழ் மொழி மூலம் கற்பிக்கப்படுகின்றன. 90 இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே அமைதி பேச்சுக்கள் முறிவடைந்ததை அடுத்து கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல இராணுவ நடவடிக்கைகளை இலங்கை அரசு படைகள் மேற்கொண்டிருந்தன. வாழைச்சேனையில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் வந்தாறு மூளை, சுங்கன்கேணி, கருவாக்கேணி போன்ற கிராமங்களிலே தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது இந்த பகுதிகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பு கருதி இடம்பெயர்ந்து வந்தாறு மூளையில் உள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தஞ்சமடைந்திருந்தார்கள். வளாகத்தில் கடமையில் இருந்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் இவர்களை பராமரித்து வந்தார்கள். பல்கலைக்கழக முன்றலிலே வெள்ளை கொடியும் கட்டப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பு நேரிலே கண்ட சாட்சியத்தை பதிவு செய்திருந்தது. நாங்கள் உரையாடி கொண்டிருந்த போது 2 பேருந்துகள் வளாகத்திற்குள் வந்தன. எம்மை அவர்கள் வரிசையிலே நிற்க வைத்து எம்மில் 138 இளைஞர்களை, இந்த எண்ணிக்கை 158 பின்னர் திருத்தப்பட்டது, தேர்ந்தெடுத்து பேருந்துகளிலே ஏறச் சொன்னார்கள். உறவினர்களும் பெற்றோர்களும் அவர்களை கொண்டு செல்ல வேண்டாம் என கேட்டு கதறினார்கள். ஆனாலும் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். கொண்டு செல்லப்பட்டவர்களின் பெயர் விவரங்களை நாம் சேகரித்திருக்கிறோம். பின்னர் அனைத்து இராணுவ முகாம்களுக்கும் சென்று அவர்களை பற்றி விசாரித்தோம். ஆனாலும் அவர்கள் எவரையும் தாம் கைது செய்யவில்லை என இராணுவத்தினர் கூறினார்கள். முதல் நாள் கைதின் பின்னர் மீண்டும் அதே மாதம் 23 நாள் மேலும் 16 பேர் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார்கள். இதனை அடுத்து இந்த அகதிகள் முகாமை மூடிவிடுமாறும் எஞ்சியுள்ளோரை காட்டுப்பகுதிக்குள்ளே செல்லுமாறும் விடுதலை புலிகள் கூறியதை அடுத்து முகாம் மூடப்பட்டது. பெரும்பாலான அகதிகள் காட்டுப்பகுதிக்குள்ளே தஞ்சமடைந்தார்கள். இவர்களில் பலர் இலங்கை இராணுவத்தினரின் வான் தாக்குதல்களுக்கு இலக்காயினர். ஏனையோர் பின்னர் தமது இருப்பிடம் நோக்கி திரும்பினார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலே காணாமற் போனோர் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக நீதிபதி கி பாலகிட்னர் தலைமையிலே 3 பேர் அடங்கிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அன்றைய அரசு தலைவர் சந்திரிகா குமாரதுங்க 1994 நவம்பர் மாதம் 30 நாள் அமைத்திருந்தார். LWRR வித்யாரத்ன, கலாநிதி WN வில்சன் ஆகியோர் ஏனைய உறுப்பினர்களாக இருந்தார்கள். இந்த குழுவினுடைய இறுதி அறிக்கை 1997 செப்டம்பரிலே வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையின்படி வந்தாறு மூளை கிழக்கு பல்கலைக்கழக கைதிகள் இந்த மாவட்டத்தில் இடம்பெற்ற மிகப்பெரும் குழு முறையிலான கைதிகள் என தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் 188 பேரின் பெயர் விவரங்களும் ஆணைக்குழுவின் முன் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. 83 பேர் சாட்சியம் அளித்தார்கள். இவர்கள் 92 பேரனுடைய கைதுகள் குறித்து சாட்சியம் அளித்திருந்தார்கள். 2வது தடவை கைது செய்யப்பட்டவர்களிலே 10 பேர் குறித்தும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. சம்மாந்துறை படுகொலை. அம்பாறை மாவட்டத்திலே சம்மாந்துறை பிரதேச செயலர் பிரிவிலே சம்மாந்துறை கிராமம் அமைந்து காணப்படுகிறது. இந்த கிராமம் வயல்களை கொண்ட ஒரு விவசாய கிராமமாகும். இந்த பிரதேசத்திலே கண்ணகி அம்மன் கோயில், காளி கோயில் போன்ற பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்துக்களினுடைய வழிபாட்டு தலங்கள் அமைந்து காணப்படுகின்றன. இந்த கிராமம் வயல்களை கொண்ட விவசாய கிராமமாகும். இந்த பிரதேசத்திலே கண்ணகி அம்மன் கோயில், காளி கோயில் போன்ற பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த சைவர்களின் வழிபாட்டு தலங்கள் அமைந்து காணப்படுகின்றன. 1990 ஆறாம் மாதம் 10 தேதி அன்று முஸ்லீம் குழுக்கள் இராணுவத்தினரோடு இணைந்து பொதுமக்கள் மீது தாக்குதல் நடாத்தினார்கள். இவர்களின் தாக்குதலிலிருந்து தப்புவதற்காக ஓடிய பொதுமக்கள் மீது இராணுவத்தினர் சுட்டதிலே பலர் உயிரிழந்தார்கள். அன்று இராணுவத்தினரும் முஸ்லீம் குழுக்களும் நடாத்திய தாக்குதலிலே 37 பொதுமக்கள் உயிரிழந்தார்கள், பலர் படுகாயமடைந்தார்கள். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது தோணி தட்டாமடு படுகொலைதான். இந்த படுகொலை 27/5/1987 அன்று இடம்பெற்றது.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வாகரை உதவி அரசாங்க அதிபர் பிரிவிலே தோணி தட்டமாடு என்னும் கிராமம் அமைந்து காணப்படுகிறது. இந்த கிராமத்தினுடைய எல்லை கிராமங்களாக சிங்கள கிராமங்கள் அமைந்திருந்தன. இயற்கை வளம் மிகுந்த இந்த கிராம மக்கள் தமக்கான தனித்துவமான கலை கலாச்சார முறைகளையும் பாதுகாத்து சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள். குறிப்பாக அயல் சிங்கள கிராமத்திலேயே தமது அத்தியாவசிய தேவைப் பொருட்களை கொள்வனவு செய்து வந்தார்கள். 25/5/1987 அன்று அங்கு வந்த சிறிலங்கா இராணுவத்தினர் தோணி தட்டாமாடு மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார்கள். இதனால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளுக்குள்ளே பதுங்கிக் கொண்டனர். பின்னர் 27/5/1987 அன்று இரவு 2 மணியளவிலே இந்த கிராமத்தை சுற்றி வளைத்து உள்நுழைந்த இராணுவத்தினர் வீடு வீடாகச் சென்று சுட்டும் வெட்டியும் மக்களை படுகொலை செய்தார்கள். இந்த சம்பவத்திலே 13 பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் பலர் காயமடைந்தனர். இறுதியாக நாங்கள் பார்க்க இருப்பது பட்டித்திடல் படுகொலை தான். 26/4/1987 இந்த படுகொலை இடம்பெற்றது. குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மூதூரிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையிலே 10 கிலோமீட்டர் தொலைவிலே பட்டித்திரல் கிராமம் அமைந்து காணப்படுகிறது. பழி தீர்க்கும் எண்ணத்திலே கிராமத்திற்குள் வந்த இராணுவத்தினர் மக்களை தேடி வந்தபோது கிறிஸ்தவ குடும்பமான பொன்னம்பா குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதனால் தங்களுக்கொன்றும் நடக்காது என்ற நம்பிக்கையிலே இறை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். வீடு வீடாக தேடிக்கொண்டு வந்த இராணுவத்தினர் இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். குற்றுயிரோடு இருந்தவர்களை வெட்டிவிட்டு அனைவரையும் குறிப்பாக குறையுயிரோடு இருந்தவர்களையும் வீட்டினுள் வைத்து தீயிட்டு படுகொலை செய்தார்கள். மொத்தம் ஒரே குடும்பத்தில் 17 பேர் அன்றைய நாள் உயிரிழந்தார்கள். அதில் 3 குழந்தைகளும் பாடசாலை மாணவ மாணவிகளும் அடங்குவர். தாக்குதல் நடந்த வீட்டிலிருந்து திரு கோணன் உலகநாதன் என்பவர் மட்டுமே உயிர் தப்பினார்.